நான் தானே நடிச்சு தயாரிச்சிருக்கேன்னு வெளியே என்கிட்ட சொன்ன உடனே கொஞ்சம் ஜெர்க்காச்சு. ஆனால் எப்படி அப்படின்னு. ஆனால் படத்தில் பார்த்தா உண்மையிலுமே மிரட்டிட்டார். முதல் படம் மாதிரிலாம் தெரியல. மிக தேர்ந்த ஒரு நடிகர் செய்ய வேண்டிய எல்லா பணிகளையும் செஞ்சிருக்கிறாரு. என்னுடைய அன்பு தம்பி மின்னல் இங்கே இந்த அளவுக்கு அழகான ஷார்ட்ஸு டேக்கிங்ஸ் எல்லாம் எடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. பட் ஒரு ஃபைட் மாஸ்டராக நான் கற்பனை பண்ணாலும் ஒரு அற்புதமான டைரக்டராக நீங்கள் நிச்சயமாக பிரபுதேவா மாதிரி. நம்ம இன்னொரு ஊருக்கார் ஒரு பேர் என்ன டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் மாதிரி ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஒரு பெரிய இயக்குனராக நீங்கள் மிளிர்ந்து வருவீர்கள், வளர்ந்து வருவீர்கள் என வாழ்த்துகிறேன். உண்மையா ஒளிப்பதிவாளர், அது ஒளிப்பதிவாளர் கண்ணிலே பட மாட்டான், ஆனால் படம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் அவருக்கு. இசையமைப்பாளர் அவர்களுக்கும் எங்கே அவர் எந்திரிங்க, நல்லா நல்லா பண்ணியிருக்காரு தம்பி. எனக்கு ஏற்கனவே தெரியும் அவர் மிகச்சிறந்த பணி. அதாவது அந்த ட்ரெய்லர்லேயே அந்த பேக்ரவுண்டில் மிரட்டிட்டீங்க, ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒரு படத்துக்கு, அதுவும் குறிப்பாக ஒரு புதுமுகங்கள் நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு, மிகப்பெரிய நடிகர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களையும் அந்தந்த காட்சி அமைப்புக்கு ஏற்ப ரீ ரெக்கார்டிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பாடல்களும் அற்புதமாக எழுதியிருந்தீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நடன மாஸ்டர்களே ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்களே, எங்கே அவங்களாம் ஒரு பெரிய கும்பலே சேர்ந்து உங்க ஆட வச்சிருக்காங்க பொழுது, ஒரு ஆளால் ஆட வைக்க முடியாதுன்ட்டு. ஸோ அந்த நடன மாஸ்டர்கள் குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பாடலாசிரியர் நல்லா எழுதியிருக்கீங்க, அந்த மெலடி பாடல் நல்லா எழுதியிருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த கானா பாட்டு கூட நல்லா இருந்துச்சு, அந்த மேட்டர் எல்லாம் விஷயங்கள் நல்லா இருந்தது தம்பி, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ ஸ்டண்ட்டு சொல்ல வேண்டியதில் அப்புறம் மாஸ்டர் ஸ்டண்ட் பண்ணியிருக்காருன்னா அதில் வந்து டெஃபினட்டாக ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் கதைக்களம் இது மாதிரி தான், ஜாதி 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 இது எனக்கு எவ்வளோ வருஷம் தான் ஏன் பேசுவேன், நான் குழந்தையாக இருக்கும்போது பேசிகிட்ருக்காங்க. ஜாதி இரண்டு வழியே வேறு இல்லைன்னு நம்மளே புஸ்தகத்தில் படித்தாச்சு. அதுக்கப்புறம் என்னத்தை வெங்காயம் என்ன உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாத தான் வெங்காயம். ஜாதின்னு நம்ம தான் பேசி தெரிகிறோம், பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவே ராமசாமி நாயுடு தான் அவர், அதுக்காக அவர் ஜாதின்னு ஜாதின்னு சொல்லிட்டு இருந்தாரா? ஏன் இவே ராமசாமி நாய்க்கிற அவரும் நாயுடு தானே. அதாவது இதுவும் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நம்ம ஸ்கூல் போய் சேர்ந்த உன்னையே கம்யூனிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இந்தியன், இந்தியா, இந்து போடுறோம். நேஷனாலிட்டி கேட்குறாங்க, இந்தியான்னு போடுறோம். அதுக்கப்புறம் உட்பிரிவில் இவர் ஜாதி பேர் கேட்குறாங்களா இல்லையா, ஸ்கூலில் கேட்குறாங்களா இல்லையா, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் அந்த ஜாதியை மென்ஷன் பண்ணுறாங்களா இல்லையா, இதெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் இருந்தாவே ஜாதி இருக்காது. சுருக்கமான விஷயம், அது போடுறதுனால தான் ஏன் பிரச்சனை. அது போடாமல் எந்த ஜாதின்னு இல்லை, பி இண்டியன் பை இண்டியன், பி இண்டியன் பி இண்டியன் பி இண்டியன், அவ்வளோதான். எல்லாத்துலையும் இண்டியன்னே போடுங்க, ஜாதி இண்டியன், மதம் இண்டியன், போட்டு விட்டு பேசாமல் வேலையை பார்க்கலாம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் தெரியுமா, நமக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இதோ இடஒதுக்கீடு வேணும்னு கேட்க முடியாது. மேல் ஜாதியும் கேட்க முடியாது, அடிமட்ட இவங்களாக நினைக்கிறவங்களையும் கேட்க முடியாது. அதுக்கு எல்லாருமா தயாராகணும். ரெண்டு ரெண்டு விஷயம்தான், அதுக்கும் தயாராக விட மாட்டாங்க, இதுக்கும் தயாராக விட மாட்டாங்க. ஸோ இம்பேலன்ஸ் இஸ் வித்தின் அவர் செல்ஃப், நமக்குள்ள தான் இருக்கு இம்பேலன்ஸ். அந்த பேலன்ஸை தூக்கி போடுங்கன்ற, இது கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம். நான் சொல்றது இடஒதுக்கீடு வேண்டாம், எங்களை மனிதர்களாக மட்டுமே கருதுங்கள் அப்படின்னு சொல்லுங்கோ. என்ன சொல்றீங்க, எந்த இடஒதுக்கீடும் வேண்டாம், அது கொண்டு வருவாங்களா இல்லையா? நமக்கு ஜாதியும் வேண்டாம், மதமும் வேண்டாம், இந்தியன் இந்தியன் என்பது மட்டுமே நமது மதம். அப்படி கொண்டு வந்துட்டால் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன பையன், என்னுடைய ஆசை, நான் சின்ன வயசுலேருந்து கவிதைகள் அப்படி தான் எழுதுவேன். பட் இருந்தாலும் மக்களை மனிதர்களை நேசிக்கிற ஒரு இதயத்தை ஒவ்வொருவரும் நமக்குள்ளே வளர்த்துக்கிட்டாவே போதும்,
அப்புறம் ஒரு தம்பி ரொம்ப எமோஷனலான, இப்போ வந்து ஒரு குரூப் குரூப்பாக சேர்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இயக்குனர் தருண் எங்கே கிளம்பிட்டாரா, தருண் ரொம்ப எமோஷன் ஆகினார். அது வந்து அவங்களாக சேர்ந்துக்கிறதா, அது அப்படியா இல்லை அவங்களாக சேர்ந்துக்கிறாங்கன்னா அது விட்டுருங்கண்ணே, அது நம்ம சொல்லத்தான் முடியும், ஃபீல் பண்ணத்தான் முடியும், எமோஷன் ஆகிட்டு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அப்புறம் நடிகர்கள் வரணும், பெரிய நடிகர்கள் வந்து நம்ம இதையெல்லாம் காப்பாற்றணும், மக்களுக்கு சேவை செய்யணும், அதுக்காக தானே அப்புறம் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, மக்கள் சேவைக்காக தான் வர்றாங்க. அப்புறம் அப்புறம் அது ஏன் அதுக்குள்ளே, அதுக்காக தானே செலவு பண்ண போகிறோம். நீங்களும் அரசியல் கட்சியில் இருந்தீங்க, கட்சி ஆரம்பிச்சிங்க, நானும் கட்சியில் இருக்கேன், நாமல்ல இருந்து வேஸ்ட்டு, வந்த உடனே முதலமைச்சர் ஆகணும். அது எப்படியா நம்மளுக்கெல்லாம் ஓட்டு போடுவீங்களா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஷார்ட் வைப்போம், சாப்பிட மாட்டோம் காலையில். நம்ம ப்ரொடக்ஷன் சகோதரன் வந்து, சார் சாப்பிடுங்க சார், ஆறிட்டுருக்கு சார், எரியா நான் இப்படி ஒரு ஷார்ட் எடுக்கணும். எத்தனை வேதனைகள், எத்தனை மன உளைச்சல்கள், ஒவ்வொருத்தருக்கு ஒரு மூஞ்சி அழகாக பண்ணணும். இவர் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருக்கார், ஹீரோ வந்து உயரமாக ஒசரமாக இருக்கார், இவர் கொஞ்சம் வில்லன் கெட்டப்பில் இன்னும் பெட்டராக பில்டப் பண்ணணும்னு லோ ஏங்கில் வச்சு இவர் அழகாக இருக்கிறவர் கொஞ்சம் அசிங்கமாக காட்டி எங்கே சிரியான இவர் சிரிக்க வச்சு இப்படியெல்லாம் நம்ம பில்டப் பண்ணுவோம். கட்சி ஆரம்பிக்கிறக்கா, யோ எங்களுக்கு ஏதாச்சும் திரும்பி செய்யுங்க. மிகப்பெரிய படங்களை எல்லாம் இயக்கிய எனக்கே அடுத்த படங்கள் எந்த நடிகரும் தரவில்லை. நன்றியை எதிர்பார்த்து இங்கே இந்த தொழிலெல்லாம் பண்ணக்கூடாது. நன்றி எதுக்கு, நான் நம்ம வேலையை செய்கிறேன். என் கூட ஏறும்போது இந்த குதிரை ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது, உன்னை வெல்ல வைத்தது, அவ்வளோதானே. இதுக்கு போய் நம்ம ஏன் அடுத்ததுங்களெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு, கால் ஷீட்டு கொடுத்தா நல்ல ஹீரோ, கால் ஷீட்டு கொடுக்கலன்னா கெட்ட ஹீரோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. கஷ்டத்தை தீர்த்துக்கும் போது கொஞ்சம் வசதியாகும் போது கொஞ்சம் வசதியாக இருந்துட்டு போட்டுமே, ஒரு பெருந்தன்மையை விட்டுருவோம். என்ன ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடுக்கு நல்லது பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த சினிமாவுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு சினிமா. எனக்கே நாலு தயாரிப்பாளர்கள் வர்றாங்க, அண்ணே நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு படம் நல்லா நல்லா எமோஷனலாக ஒரு குடும்பமாக உட்காந்து பார்க்குற படம்லாம். இதே நம்ம வி சேகர் சார் அவருடைய படங்களை இவ்வளோ அருமையான அற்புதமான படங்கள், மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்தை நேசிக்கிற ஒரு ஒரு வாழ்வியலை வந்து அழகாக சொல்லக்கூடிய படங்களை காமெடியாகவும் சொன்னார், எமோஷனலாகவும் சொன்னார். இந்த மாதிரி சிறந்த படைப்பாளிகளுக்கெல்லாம் இன்றைக்கி வேலை இல்லை. ஏன்னா ரெண்டு படம் ஹிட்டு கொடுத்துட்டா போதும். அந்த ஹீரோக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சார் இப்போ சினிமாலாம் அப்படின்னு அந்த சினிமா அவங்களுக்கே தெரிஞ்ச சினிமா வாய்ப்பு ஆகுது, நம்மளுக்கெல்லாம் தெரியாத சினிமா வாய்ப்பு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாறணும். நாங்கள்லாம் வந்து எஸ்பிஎம் சாரை காலத்தொட்டு கும்பிடுவோம், ஏசிய சாமி தான் எனக்கு குரு. இயக்குநர்களை அவங்களுடைய வயசு ஆக ஆக அவங்களுடைய அனுபவத்துக்கு மரியாதை கொடுக்குற நடிகர்களை பார்த்துருக்குறோம். ஒரே ஒரு முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர், நான் இதை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், நான் திரைப்பட கல்லூரியில் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் சேர்ந்தேன். என்னை சேர்த்து விட்டுட்டு நான் திரைப்பட 1981 நாங்கள் எல்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ கொஞ்சம் கேப்பில் அங்கங்கே கிரிக்கெட் விளையாடிட்டுருப்போம் ஈவினிங் டைமில் 4:00. திடீர்னு ஒரு கார் வந்து நிற்கிது, அந்த காருக்கு அடியில் அந்த பால் போயிடுது. நான் போய் பார்த்தா வீலுக்கு அடியில் போயிட்டு அந்த சிக்கனை பாலை எடுக்கிறேன், பின்னாடி ஒரு டப்புன்னு ஒரு தட்டு, இப்படி திரும்பி பார்க்குறேன் எம்ஜிஆர். அப்படியே ஷாக்கு, பார்த்தா ப்ளூ கலரு 4777 அம்பாசிடர் கார், சிஎம் அப்போ. அவர் கார் மட்டும்தான் நிற்கிது, வேறு யாருமே இல்லை, திடீர்னு சைலண்ட்டாக வந்திருக்காருன்னு எனக்கு கை காலில் ஓடலை. அப்படியே நான் பார்த்தேன், சார் அப்படின்னு. நீலகண்டன் எங்கே இருக்கார், நீலகண்டன்றது அவருடைய டைரக்டர், அவரை வைத்து படம் எடுத்த நிறைய படங்கள், என்னன்னன்
இந்த மாதிரி நல்லவன் வாழ்வான் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் எடுத்த இயக்குனர் அவர். அவர் தான் வந்து இந்த கல்லூரிக்கு தலைவர். அவர்கிட்ட சொல்லி தான் என்னை சேர்த்துருக்கார். புரியுதா உங்களுக்கு? நான் அவர் பேரை சொன்ன உடனே நான் உடனே ஓடுறேன், சார் நான் போய் கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு போடுறேன். அப்படியே பின்னாடி என் சட்டை இப்படி ஒரு இழுக்கிறார். இழுத்த உடனே அவருக்கு அவ்வளவு பவருங்க, டப்புன்னு போய் அவர் நெஞ்சில் விழுகிறேன், தலைவர் நெஞ்சில். அப்படி பார்க்குறேன், தம்பி அவர் என்னுடைய டைரக்டர், அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போய் பார்த்தா தான் அவருக்கு மரியாதை. நான் வந்திருக்கிறேன்னு அவர் என்னை பார்க்க வந்தால் அது நான் அவருக்கு அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னார். பாருங்க, இதுதான், அதாவது நடிக்காதப்போ கூட எம்ஜிஆர் நடிக்கலை. புரியுதா உங்களுக்கு? தலைவராக இருந்தப்போ, ஒரு முதலமைச்சராக இருந்தப்போ கூட அவருக்கு நடிக்க தெரியாத ஒரு எம்ஜிஆரை நான் அப்போ பார்த்தேன், ஆடி போயிட்டேன். யாருக்கு சார் இந்த மனசு வரும்? இதெல்லாம் விடுங்க, ஒரு ஒரு தலைவனாகக்கூடியவன், ஒரு மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு ஒரு மிக உன்னதமான ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறவன் எந்த மாதிரி மனப்பக்குவத்தை கொண்டிருக்கிறான். நான் எல்லா மேடைகளையும் பேசுறது உண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும். 13 வருஷம் முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிப்பு விஷயத்தில் அவர் எந்த அளவுக்கு வந்து கொடி கட்டி பறந்தாரோ, அவருக்கு அரசியலுக்கு வந்த கட்சியில் நடிக்கிறது விட்டார் இல்லையா. அவர் நடித்தப்போ என்ன சம்பாதிச்சாரோ அது மட்டும்தான் கடைசி வரைன்னு வச்சுருந்தார். அவர் முதலமைச்சரான கட்சியில் 1 சென்ட் இடம் கூட அவர் பேரில் வாங்கினதில்லை. அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் இறக்கும்போது பார்த்தா அது எல்லாமே, அதாவது சத்யா ஸ்டுடியோ வந்து மகளிர் ஒரு கல்லூரியாக, அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் கல்லூரியாகவும், அவர் வாழ்ந்த வீடு காது கேளாதவர் கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு உறைவிடமாகவும் அவரே எழுதி வச்சுட்டு போயிட்டார் எல்லாத்தையும். யாருக்கு வரும் மனசு? அவங்க அம்மா பேர், அம்மா அம்மாவுடைய வீடை தாய் கழகம் ஆக்கிட்டார், இந்த தலைமை கழகத்துக்கு ப்ரெசன்ட் பண்ணிட்டார். ஆற்காடு ரோடு வந்து அரசுடைமை ஆகிடுச்சு, அவ்வளோதான். அவர் சொத்து எதுவுமே இல்லை, யாருக்குமே எந்த அதுக்கு மேலே எதுவுமே சம்பாதிக்கலை. அவர் தான் நடிகர் இல்லையா? எம்ஜிஆருக்கு வெளியில் நடிக்க தெரியாது. ஆக நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ரெண்டே ரெண்டு விஷயந்தான். இன்றைக்கி வெளி மாநிலங்களுக்கு போய் படப்பிடிப்பு எடுக்கிறீங்க, பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் 150 கோடி ரூபா செலவில் எடுக்கிறீங்க, 200 கோடி ரூபா 250 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறீங்க. அந்த செட்டை தமிழ்நாட்டுக்குள்ளேயே போடலாம் ஐயா. நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டாம் ஐயா, நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை கொடுத்தா அவங்கள காப்பாற்றுங்க. ஸ்டண்ட் மாஸ்டர்கள் நம்ம ஆளுங்க இருக்காங்க, உங்களுக்காக உயிரை கொடுத்து வேலை செஞ்சவங்க, அவங்கள போட்டு எடுங்க. அது என்ன ஃபாரின்லேருந்து ஸ்டண்ட் மாஸ்டர் கொண்டு வரீங்க? இங்கே ஷூட்டிங் வைக்கலாமே. இல்லை, ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டின்னு ஷூட்டிங்னுட்டு ஒரு பெரிய படம், திரு அஜித் குமார் அவர்களுடைய படம், அங்கே போய் பார்த்தா ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டிக்கு வெளியே ஒரு ஸ்டேஜை போட்டு ஒரு இதை போட்டு செட்டை போட்டு அங்கே எடுக்கிறாங்க. அந்த செட்டு போடுறதுக்கு நம்ம ஆளுக்கு இங்கே பண்ண மாட்டாங்களா? எத்தனை பேர்த்துக்கு இங்கே வேலை கிடைக்கும்? அங்கே இருக்கிற இங்கிருந்து போய் எந்த நடிகரையும் கூட்டு போகிறதில்ல. நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாம் அவ்வளவு வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் இல்லை, ப்ரைவேட் லேண்டில் பண்ணுறதுக்கு யாரையா கட்டிங் கேட்குறது? அதெல்லாம் நீ சும்மா உன் இஷ்டத்துக்கு அரசியல் பண்ணாத. இவன் இதுதான் விட்டு விட்டு போடுறான் தம்பி, என் தம்பி. அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பெரிய பெரிய படங்கள் பாம்பேயில் போய் நம்ம ஊர் செட்டு போடுறீங்க, அதான் பாம்பே செட்டியே இங்கே போட்டு மணிரத்னம் எடுக்கலையா? என்னங்க இது, ஆச்சரியமாக இருக்குது. பாம்பேயில் போய் ஒரு 6 2 மாதம் எடுக்கிறீங்க. நீங்கள் எங்கே நம்ம நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க? எங்கே நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க, நம்ம ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டுங்க, யாருக்குமே வேலை கிடைக்கிறதில்ல.
அதே பாம்பே ஸ்டண்ட் மாஸ்டர் மட்டும் ஒரு 6 ஜம்ப் அதிகமாக பண்ணுற நம்ம ஜாகுவாருக்கு தெரியாதா? அவர் விட்டால் எத்தனை ஜம்ப் வேணாலும் பண்ணுவார். இன்னைக்கு வரையில் ஒரு இளமையான 65 வயது முதியவர் அவர் தான். 67 மன்னிக்கணும், உண்மையா நான் பொய்யெல்லாம் சொல்ல. அவர் டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது அந்த மாதிரி டவுட் எனக்கு கிடையாது. ஆகவே தயவு பண்ணி வருங்காலத்திலேயாவது தமிழ்நாட்டுக்குள்ளே ஷூட்டிங் எடுங்க. அட்லீஸ்ட் நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்காவது ஒரு 2 ஷூட்டிங் நடக்கட்டும், பெரிய நடிகர்களுடைய படம் என்று சொல்லி நம்ம தம்பியோட இந்த அற்புதமான தேம் புறநகர் தான். புறநகர் நான் ஏதோ புறநகரில் படம் புற மாநிலங்களில் படப்பிடிப்பு பற்றி பேசிட்டேன். புறநகர் வந்து நான் பார்த்த உடனே இது ஏதோ ஒரு பெரிய நடிகருடைய படம் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு நீங்கள் கருப்பாக இருக்கிறீங்க, ஜெயிச்சிருவீங்க, பெரிய ஹீரோயின். அந்த சிரிச்சுக்கிட்டே இருங்க. உள்ளுணர்வோட உண்மையான ஒரு இன்வால்மெண்ட்டோட செஞ்சுருக்கிறத நான் பார்க்குறேன், நான் பாராட்டுறேன். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி மின்னல் முருகனுக்கு தொடர்ந்து நீங்கள் படம் இயக்கணும்.